அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கோபிநாத் கணேசன், ஃபிசியோதெரபி ப்ராக்டிஸ்னர். இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸ்னால் அனைவரும் வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது இந்த முழங்கால் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, முழங்கால் மூட்டு வலி உள்ளவங்க, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருந்து சில எளிமையான வழிமுறைகள், அதாவது இந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு, வந்த வழியை குறைக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதில் முக்கியமான ஒரு அஞ்சு விஷயம், இந்த அஞ்சு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் விஜயோதரப்பு மருத்துவர்கள் கிளினிக் வந்து சிகிச்சை பெற்றவங்களுக்கும் சிகிச்சையை அழித்து முடிச்சுட்டு அந்த வலி குறைஞ்சதுன்னா இந்த வலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சொல்கிற அந்த அஞ்சு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, முழங்கால் மூட்டு வலி இருக்கும்போது நம்ம அதிக நேரம் நிற்கும்போது என்னாகும்னா அந்த மூட்டு வலி இன்னும் அதிகமாகும், மூட்டு தேய்மானம் அதிகமாகும். ஸோ அதுக்காக நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அதிக நேரம் நிற்கிறத தவிர்க்கணும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், அதிக நேரம் நடக்கிறத தவிர்க்கணும். அடுத்தபடி மூணாவது விஷயம் என்னென்னா, அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்குறது, இப்போது ஒரு நாளைக்கு 10 தடவை இல்லை 5 தடவை மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறது, இந்த விஷயங்களை தவிர்க்கணும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரையில் சம்மணம் போட்டு அமர்வதை தவிர்த்துக்கணும். ஆக்சுவலாக தரையில் சம்மணம் போட்டு அமர்வது நல்ல விஷயமா இருந்தாலும், முழங்கால் மூட்டில் பிரச்சனை இருக்கும்போது தரையில் உட்கார தவிர்த்துக்கணும். கூடுதலாக இன்னொரு விஷயம், அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட், நம்ம இந்த மாதிரி முழங்கால் வலி வந்தவங்க இந்தியன் டாய்லெட் முறையில் உட்கார்ந்து போகிறத தவிர்த்துட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறவங்க வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூல் இருக்கு, ஸோ அதை வாங்கி யூஸ் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை முக்கியமாக பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனில் அதிக நேரம் நிற்பாங்க. இப்போ பொதுவாக சமையல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் பண்ணுறாங்கன்னா, அந்த தொடர்ச்சியாக அந்த சமையலை ஒரு மணி நேரமும் தொடர்ச்சியாக நிற்கிறாங்க. ஸோ அது நிற்கிறதுனால மூட்டு வலி இன்னும் அதிகமாகுது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 நிமிஷம் நின்று சமைக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த 10 நிமிஷம் உட்காந்து காய் கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள், மறுபடியும் அடுத்த 10 நிமிஷம் நின்று, ஸோ வந்து தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் நிற்கிறத தவிர்த்துட்டு 10 நிமிஷம் உட்காந்து 10 நிமிஷம் நின்று நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலும் இல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ முழங்கால் வலி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டேன், வலியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக வெந்நீரில் வந்து கல் உப்பு 2-3 கைப்பிடி அளவு கல் உப்பு கொதிக்க போட்டு அதில் துண்டு, அழுத்தமான துண்டு, இந்த தேங்காய் புத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி துண்டு, இல்லை மொத்தமான வேறு துண்டு எது இருந்தாலும் அதை நினச்சி புழிஞ்சிட்டு ஒரு 6-10 தடவை ஒத்துற மாதிரி புழிஞ்சிட்டு அந்த வலி இருக்கிற பகுதியில் ஒத்தனை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வலி வந்து அதிகமாக வரத்துக்கு காரணம் அதிகப்படியாக நிற்கிறது. ஸோ ரெஸ்ட், அந்த மூட்டு பகுதிகளுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மூட்டு வலியிலேருந்து விடை பெறலாம். நன்றி, வணக்கம்.